நேற்றிரவு அதிரடி உத்தரவிட்ட அனுக ரணில் மகிந்த உட்பட முன்னாள் ஜனாதிபதிகள் திகைப்பு பறிக்கப்படும் அடுத்த சலுகை ரணிலை வீட்டிலேயே இருக்குமாறு கூறிய அனுரவின் கூற்றால் வெடித்த பெரும் சர்ச்சை பெரும்பான்மை இல்லாத தற்போதைய ஜனாதிபதிக்கு ரணில் கூறிய பதில் அடுத்த அதிசொகுசு கார் சிக்கியது இந்த அரசியல்வாதியின் வாகனமா அனுரவின் கவனத்துக்கு வந்த அடுத்த கோப்பு சமகால அரசாங்கத்தின் மீது கடும் கோபத்தில் மக்கள் ஓய்ந்து போகும் அனுர அலை அருகங்குடா பகுதிக்குள் ஊடுருவிய மொசாடின் விசேட திட்டம் தாக்குதல் பின்னணியில் கசியும் பரபரப்பு தகவல்கள் உத்தியோகபூர்வ இல்லங்களை கையளிக்காத முன்னாள் அமைச்சர்களின் பெயர் விவரங்களை ஊடகங்களுக்கு அறிவிக்க உத்தரவிட்ட அனுர வெளியானது பெயர் பட்டியல் 120 கிலோமீட்டர் வேகத்தில் வடக்குக்கு ரயில் சேவை ஆரம்பம் பெரும் வீழ்ச்சியை சந்திக்க போகும் தனியார் பேருந்துகள் ஜேவிபியினர் தங்களை மார்க்சிசவாதிகளாக காட்டிக்கொண்டு பௌத்த சிங்கள பேரினவாத நிகழ்ச்சி நிரலையை முன்னெடுத்து வருகின்றனர் பரபரப்பு பேச்சு கடவுச்சீட்டுக்கான வரிசை தொடர்கிறது நள்ளிரவு முதல் டோக்கனுக்காக மக்கள் காத்திருப்பு பழுகாமத்தில் சாணிக்கேனுக்கு அமோக வரவேற்பு தூக்கி கொண்டாடிய பொதுமக்கள் சிறையில் இருந்து கொண்டே ஜோன்சன் வெளியிட்ட அறிவிப்பு மகிந்தவை மறக்க மாட்டேன் மட்டக்களப்பு நீதிமன்ற வளாகத்தில் மீண்டும் பலத்த பாதுகாப்பு தொடரும் வெடிகுண்டு அச்சுறுத்தல் நீதிமன்றக்கு இந்த நிலையா நாடு முழுவதிலும் அமுலாகும் தேர்தல் நடைமுறை நவம்பர் 3ஆம் தேதி விசேட தினமாக அறிவிப்பு மீண்டும் எரிவாயு தட்டுப்பாடு ஜனாதிபதிக்கு எதிராக குற்றப்பிரேரணை புதிய கம்பத்தில் அனுரவுக்கு வைத்த ஆப்பு குட்டி மான்களை அடித்து துரத்தவும் சுமந்திரன் பரபரப்பு அறிவிப்பு என் மீது யாரும் ஊழல் குற்றச்சாட்டை செலுத்த முடியாது கருணா அம்மான் அதிரடி அறிவிப்பு முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட சிறப்புரிமைகள் சலுகைகள் நிச்சயமாக ரத்து செய்யப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் பத்தேகமவில்ல தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் இதன்போது அவர் மேலும் கூறுகையில் முன்னாள் ஜனாதிபதிகளை பராமரிப்பது கவனித்துக் கொள்வது மக்களின் வேலையில்லை என தெரிவித்துள்ள அவர் சுற்றுநிருபங்கள் நாடாளுமன்ற சட்டங்கள் அரசமைப்பு ஏற்பாடுகளின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு விசேட சலுகைகள் சிறப்புரிமைகள் வழங்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் அந்த சுற்றுநிருபங்களில் சட்டங்களில் மாற்றங்களை கொண்டு வருவது குறித்து கவனம் செலுத்துகிறோம் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேலும் கூறியுள்ளார் நான் தோற்றால் வீட்டிலேயே இருக்குமாறு அனுர என்னிடம் கூறினார் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார் நான் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டேன் மக்களிடம் ஆதரவை கேட்டேன் ஆனால் பெரும்பான்மையானவர்கள் எனக்கு வாக்களிக்கவில்லை அதனால்தான் நான் தோல்வியை சந்தித்தேன் என்றாலும் அவருக்கு பெரும்பான்மை இல்லை 51% மக்கள் அவருக்கு வாக்களிக்கவில்லை எனவே நம்மை வேறுபடுத்துவது எது நான் பெரும்பான்மை இல்லாத முன்னாள் ஜனாதிபதி அவர் பெரும்பான்மை இல்லாத தற்போதைய ஜனாதிபதி அவரை போலவே எனக்கும் பெரும்பான்மை இல்லை எனவே பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை பெரிய வித்தியாசம் என்ன நாங்கள் இருவரும் ஒரே நிலையில் தான் இருக்கிறோம் என அவர் கூறியுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு பெரும்பான்மை இல்லாதது குறித்து விக்ரமசிங்கே கேள்வி எழுப்பியதுடன் அதனை அவர் பதவியில் இருந்தபொழுது அவருடைய பதவியுடன் ஒப்பிட்டு பார்த்தார் பெரும்பான்மை இல்லாத முன்னாள் ஜனாதிபதி நான் புதிய ஜனநாயக முன்னணியின் கம்பகா மாவட்ட வேட்பாளர்களை ஆதரித்து நடத்தப்பட்ட பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் அனுர பெரும்பான்மை இல்லாத தற்போதைய ஜனாதிபதி என்றும் தெரிவித்துள்ளார் மாத்தறை பாபுரண பகுதியில் சொகுசு வாகனம் ஒன்று கைவிடப்பட்டுள்ள நிலையில் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர் கைப்பற்றப்பட்ட கெப்ரக வாகனம் ஐக்கிய மக்கள் சக்தியின் தென்மாகாண சபை முன்னாள் உறுப்பினருடையது என தெரிய வந்துள்ளது மேலும் குறித்த வாகனம் அரச பகுப்பாய்வாளரிடம் ஒப்படைக்கப்பட்டதுடன் மேலதிக விசாரணைகளை மாத்தறை போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கையில் அனுர அரசாங்கம் பதவிக்கு வந்து ஒரு மாதத்தை கடந்துவிட்ட நிலையில் மக்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் எதுவும் நிகழ்ந்துள்ளதா என்பது தொடர்பாக கவலை வெளியிடப்பட்டுள்ளது நாட்டில் சடுதியாக்கு அமெரிக்க டொலரின் பெறுமதி வீழ்ச்சியடைந்துள்ளது பணவீக்கம் குறைவடைந்துள்ளது என பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன இருப்பினும் மக்கள் வாழ்க்கை செலவு மட்டும் எவ்வித மாற்றமுமின்றி அதிகரிப்பிலேயே உள்ளதாக மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர் கடந்த ரணில் அரசாங்கத்தின் இறுதிக்கால பகுதி சுமூகமான நிலையில் இருந்தபோது தற்பொழுது அது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துவதாக பலர் ஆதங்கம் வெளியிட்டுள்ளனர் இந்த மாதத்தில் பொருட்களின் விலைகளில் கணிசமான அதிகரிப்பை உணர்வதாகவும் மக்கள் தெரிவித்துள்ளனர் கடந்த மாதத்தில் பொருட்களுக்கான 10,000
பதினைந்தாயிரம் ரூபாய் செலவிட்ட நிலையில் அதே பொருட்களுக்கு தற்போது 15,000-க்கும் மேற்பட்ட தொகை செலவிடப்படுவதாகவும் பலர் கூறியுள்ளனர். அம்பாறை பொத்துவில் அரகம்குடா பகுதியில் இஸ்ரேல் சுற்றுலா பயணிகள் மற்றும் அவர்களது தலங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படலாம் என வெளியான அச்சுறுத்தல் செய்தியால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக அருகம்குடாவை மையப்படுத்தி 500-க்கும் அதிகமான போலீஸ் விசேட அதிரடிப்படையினர், போலீசார், இராணுவத்தினர் சிறப்பு கடமைகளுக்காக ஈடுபடுத்தப்பட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. அருகம்குடா பகுதி குறிவைக்கப்பட்டிருக்கலாம் என்று அமெரிக்காவின் அச்சுறுத்தலை தொடர்ந்து திடீரென்று படைகளை சுற்றுலா பகுதியில் அரசாங்கம் களமிறக்கியுள்ளமை வெளிநாடுகளில் பெரும் அச்சத்தினை ஏற்படுத்தியுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியுற்ற ஒருவருக்காக அமெரிக்கா இந்த திட்டத்தை மேற்கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. இவ்வாறான பின்னணியில் தாக்குதல் தொடர்பில் வெளியான இந்த எச்சரிக்கை ஒரு அப்பட்டமான போலி செய்தி என இலங்கையின் தேசிய பாதுகாப்பு படையும் நிராகரித்துள்ளது. இந்த சந்தர்ப்பத்தினை பயன்படுத்தி அருகம்குடா பகுதிக்குள் மொசாட் விசேட திட்டம் ஒன்றுடன் ஊடுருவியுள்ளதாக அரசியல் தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னாள் அமைச்சர்கள் 14 பேர் தமக்கு வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ இல்லங்களை இதுவரையில் கையளிக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்களில் வாகன விபத்தில் உயிரிழந்த முன்னாள் நீர்வளங்கள் ராஜாங்க அமைச்சர் சனத் நிஷாந்த் பயன்படுத்திய உத்தியோகபூர்வ இல்லம் இதுவரையில் கையளிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்கார, முன்னாள் மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சர் ஜனக பக்கும்பர, முன்னாள் போக்குவரத்து அமைச்சர் காமினி லொக்கிகே, கால்நடை அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் டி பி கீரத், முன்னாள் கல்வி ராஜாங்க அமைச்சர் அரவிந்த்குமார், முன்னாள் விவசாய ராஜாங்க அமைச்சர் மொஹான் பிரியதர்ஷன டி சில்வா, முன்னாள் நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு ராஜாங்க அமைச்சர் தேனுக விதானகமகே, பெருந்தோட்ட கைத்தொழில் முன்னாள் அமைச்சர் ரமேஷ் பத்திரன, முதலீட்டு ஊக்குவிப்பு ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம, முன்னாள் நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு ராஜாங்க அமைச்சர் அருந்திகே பெர்னாண்டோ, முன்னாள் ஊடகத்துறை ராஜாங்க அமைச்சர் சாந்த பண்டார மற்றும் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலியர் அம்புக்வேல் ஆகியோரின் பெயர்களும் இந்த பட்டியலில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. பொது தேர்தலுக்கு முன்னர் உத்தியோகபூர்வ இல்லங்களை ஒப்படைக்குமாறு அரசாங்கம் அறிவித்திருந்த போதிலும் மேற்குறிப்பிட்ட முன்னாள் அமைச்சர்கள் இதுவரையில் தமது உத்தியோகபூர்வ இல்லங்களை ஒப்படைக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு கோட்டையில் இன்று அதிகாலை 5:45 புறப்பட்ட யாழ் தேவி புகையிரதம் மதியம் 1 மணியளவில் யாழ்ப்பாணத்தை வந்தடைந்துள்ளது. நாளை காங்கேசந்துறையிலிருந்து காலை 10:30 புறப்பட்டு 10:53 யாழ்ப்பாண பிரதான ரயில் நிலையத்தை வந்தடைந்து 11 மணிக்கு கொழும்பு நோக்கி புறப்பட உள்ளது. மகவ மற்றும் அனுராதபுரம் இடையிலான புகையிரத மார்க்கத்தை நவீனமயமாக்கல் பணிகள் நிறைவடைந்த பின்னர் வடக்கு புகையிரத சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஜேபிபியினர் தங்களை மார்க்சிசவாதிகளாக காட்டிக்கொண்டு பௌத்த சிங்கள பேரினவாத நிகழ்ச்சிகளை முன்னெடுத்து வருவதாக தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவரும் ஜனநாயக தமிழரசு கட்சியின் வேட்பாளருமான போ ஐங்கரநேசன் தெரிவித்துள்ளார். நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் ஜனநாயக தமிழரசு கூட்டமைப்பில் மாம்பழ சின்னத்தில் போட்டியிடும் போ ஐங்கரநேசன் ஞாயிற்றுக்கிழமை கோண்டாவில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் உரையாற்றிய போது இவ்வாறு தெரிவித்திருந்தார். பத்திரமலையில் அமைந்துள்ள குடிவரவு மற்றும் குடியகல்பு திணைக்களத்தின் தலைமை அலுவலகத்திற்கு முன்பாக மக்கள் நீண்ட வரிசையில் நின்று கடவுச்சீட்டை பெற்றுக் கொள்வது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை பெற மீண்டும் டோக்கன் வரிசையில் காத்திருக்க வேண்டியுள்ள நிலை ஏற்பட்டுள்ள அதேவேளை நள்ளிரவு முதல் டோக்கன் பெறுவதற்காய் மக்கள் குறித்த பிரதேசத்தில் காத்திருக்கின்றனர். இலங்கையில் கடந்த காலங்களில் வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை பெற்றுக் கொள்வது தொடர்பான நெருக்கடி நிலை ஏற்பட்டதுடன் புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதன் மூலம் அந்த நெருக்கடி முடிவுக்கு வரும் என விவகார அமைச்சர் அறிவித்திருந்தார். எவ்வாறாயினும் தற்போதைய அரசாங்கத்தினால் இந்த நெருக்கடிக்கு உரிய தீர்வை இதுவரை வழங்க முடியவில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் டோக்கன் பெறும் நபருக்கு 2 வாரங்கள் கழித்து கடவுச்சீட்டு பெறுவதற்கான நாள் வழங்கப்படுவதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். நேற்று மட்டக்களப்பு பட்டிருப்பு தொகுதிக்குட்பட்ட பழுகாமத்தில் இடம்பெற்ற தமிழரசு கட்சியின் வேட்பாளர் அசானக்கினின் தேர்தல் பிரச்சார கூட்டத்துக்கு அமோக வரவேற்புடன் பாரிய ஆதரவு அவ்வூர் மக்களால் வழங்கப்பட்டுள்ளது. நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தல் தொடர்பான தமிழரசு கட்சியின் விசேட பரப்புரை கூட்டங்களுக்கு இவ்வாறாக மக்கள் அணிதிரண்டு வந்து தங்களுடைய பேராதரவுகளை தெரிவித்து வருகின்றனர். என்னை சிறையில் அடைப்பதன் மூலம் என்னுடைய அரசியலை முடக்கிவிட முடியாது என முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். சிறையில் இருந்து கொண்டு மக்களுக்கு வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். 2015 போலவே இன்றும் அரசியல் ரீதியாக தோற்கடிக்க முடியாத நபர்களுக்கு எதிராக அவதூறுகளை பரப்பி அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி சிறையில் அடைத்து அவர்களை அரசியல் ரீதியாக கட்டுப்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார்.
நாட்டை காப்பாற்றிய மகிந்த ராஜபக்சவுக்கு இருந்த கௌரவமும் அன்பும் அதிக அளவில் காணப்படுவதாகவும் பல்வேறு தடைகள் அழுத்தங்களுக்கு மத்தியில் நாமல் ராஜபக்ச தலைமையிலான பொதுஜன முன்னணி கட்சி உறுப்பினர்களை பாதுகாக்க அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாகவும் ஜான்சன் பெனாண்டோ தெரிவித்துள்ளார். மெகசின் சிறைச்சாலையிலிருந்து தாம் இந்த அறிக்கையை வெளியிடுவதாக தன்னுடைய கட்சி ஆதரவாளர்களுக்கு ஜான்சன் பெனாண்டோ குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு நீதிமன்ற வளாகத்தில் இன்று விசேட அதிரடிப்படையினர் சோதனை மேற்கொண்ட பின்னர் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் நீதிமன்ற நடவடிக்கை இடம்பெற்றது. மட்டக்களப்பு நீதிமன்ற கட்டட தொகுதியை குண்டு வைத்து தகர்த்த போவதாக போலீசாருக்கு கிடைத்த கடிதம் தொடர்பான சம்பவத்தை தொடர்ந்தே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த நீதிமன்ற கட்டட தொகுதியை 25ஆம் தேதிக்கும் 28ஆம் தேதிக்கும் உட்பட்ட நாட்களில் வெடிகுண்டு வைத்து தகர்த்த போவதாக கடந்த 24ஆம் தேதி போலீசாருக்கு கிடைத்த பதிவு தபால் ஒன்றை தொடர்ந்து போலீசார் உடனடியாக நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வந்தனர். கடந்த 24ஆம் தேதி இரவு தொடக்கம் நீதிமன்ற கட்டட தொகுதி பகுதியைச் சுற்றி பலத்த பாதுகாப்பு வழங்கப்பட்ட நிலையில் வெள்ளிக்கிழமை காலை 5 மணி தொடக்கம் விசேட அதிரடிப்படையினர் 8 மணி வரையில் மோப்பநாயின் உதவியுடன் தேடுதல் நடத்திய பின்னர் நீதிமன்றத்துக்குள் செல்வோரை பலத்த சோதனையின் பின்னர் உள்ளே நுழைய அனுமதித்தனர். கட்டட தொகுதியைச் சுற்றி போலீசார் பலத்த பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டதோடு புலனாய்வு பிரிவினரும் அந்த பகுதிகளில் கண்காணிப்பில் ஈடுபட்டனர். இதேவேளை வெடிகுண்டு வெடிக்கப் போவதாக வந்த கடிதம் தொடர்பாக போலீசார் மற்றும் புலனாய்வு பிரிவினர் தனித்தனியாக தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். எதிர்வரும் பொதுத் தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்குச்சீட்டுகளை விநியோகிக்கும் விசேட தினமான நவம்பர் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை குறிப்பிடப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையாளர் சமன் ஸ்ரீ ரத்நாயக்கே இதனை குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் ஆணையாளர் நாயகம் நேற்று பிற்பகல் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை நடத்திய பொழுது இதனை தெரிவித்துள்ளார். இதே நேரம் நாடாளுமன்ற தேர்தலின் கொழும்பு மற்றும் வன்னி மாவட்டங்களில் உத்தியோகபூர்வ வாக்குச்சீட்டு விநியோகம் நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. சந்தையில் லேப் எரிவாயு தட்டுப்பாடு இன்னும் 2 நாட்களில் நீங்கும் என லேப்ஸ் எரிவாயு நிறுவனத்தின் தலைவர் WKH வேகப்பட்டியை தெரிவித்துள்ளார். விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள பிரச்சினை காரணமாக எரிவாயு நிறுவனத்தின் பல பகுதிகளிலும் தற்பொழுது தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டுள்ள போர் நிலைமை காரணமாகவே இறக்குமதி செய்யப்பட்ட எரிவாயு கையிருப்பு நாட்டுக்கு வருவதில் ஏற்பட்ட தாமதம் மற்றும் லேப் நிறுவனத்தின் பிரதான முனையம் வெள்ளத்தில் மூழ்கியமை இதற்கு காரணமாக அமைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்கால பாராளுமன்றத்துக்கு மக்கள் தம்மை தெரிவு செய்தால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு எதிரான குற்றப்பிரேரணையை தயாரித்தல் மற்றும் முன்வைத்தல் ஆகிய 2 பணிகளையும் தாம் மேற்கொள்வேன் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உதய கமன்பில தெரிவித்துள்ளார். இதேவேளை ஈஸ்டர் தின பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான குழு அறிக்கைகள் தொடர்பான உண்மைகளை முன்வைப்பதற்காக கொழும்பில் கடந்த திங்கட்கிழமை காலை நடைபெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் உதய கம்மன்பில இவ்வாறு தெரிவித்தார். தேசத்திடம் மன்னிப்பு கோருவதற்கும் ரவி செனவரத்னவை பதவியிலிருந்து நீக்குவதற்கும் ஜனாதிபதிக்கு இன்னும் சந்தர்ப்பம் இருப்பதாகவும் அவ்வாறு செய்யாவிட்டால் அவர் பதவி நீக்கம் செய்யப்படுவார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஓர் ஆன்மீகவாதி போல தென்பட்ட ஒருவரை நாங்கள் வலிந்து கொண்டு வந்தோம். அவர் யாழ்ப்பாணத்தில் பெட்டி படுக்கையுடன் ஓடிவிட்டார். எனினும் குட்டி மான்களை விட்டுவிட்டு ஓடிவிட்டார். அந்த மான்களை அடித்து துரத்த வேண்டும் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் வேட்பாளரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம்ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். வடமராட்சியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற தமிழரசு கட்சியின் பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டுரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஒருவர் கூட என் மீது ஊழல் குற்றச்சாட்டை செலுத்த முடியாது. நானும் பொதுமக்களைப் போல் ஒரு சாதாரணமாக வாழ்பவன் தான். எவரும் என் மீது ஊழல் குற்றச்சாட்டை செலுத்த முடியாது. ஊழல் என்பது எனக்கு பிடிக்காது. எந்தவிதமான மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரமும் என்னிடம் இல்லை என முன்னாள் பிரதியமைச்சரும் தற்போதைய மட்டக்களப்பு மாவட்டத்தின் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளருமான கருணா அம்மான் எனப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு ஒந்தாச்சி மடத்தில் ஞாயிற்றுக்கிழமை மாலை நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டார். நேற்றிரவு அதிரடி உத்தரவிட்ட அணுக ரணில் மகிந்த உட்பட முன்னாள் ஜனாதிபதிகள் திகைப்பு. பறிக்கப்படும் அடுத்த சலுகை. ரணிலை வீட்டிலேயே இருக்குமாறு கூறிய அனுரவின் கூற்றால் வெடித்த பெரும் சர்ச்சை. பெரும்பான்மை இல்லாத தற்போதைய ஜனாதிபதிக்கு ரணில் கூறிய பதில். அடுத்த அதிசொகுசு கார் சிக்கியது. இந்த அரசியல்வாதியின் வாகனமா? அனுரவின் கவனத்துக்கு வந்த அடுத்த கோப்பு. சமகால அரசாங்கத்தின் மீது கடும் கோபத்தில் மக்கள். ஓய்ந்து போகும் அனுர அலை. அருகங்குடா பகுதிக்குள் ஊடுருவிய மொசாடின் விசேட திட்டம். தாக்குதல் பின்னணியில் கசியும் பரபரப்பு தகவல்கள். உத்தியோகபூர்வ இல்லங்களை கையளிக்காத முன்னாள் அமைச்சர்களின் பெயர் விவரங்களை ஊடகங்களுக்கு அறிவிக்க உத்தரவிட்ட அனுர. வெளியானது பெயர் பட்டியல். 120 கிலோமீட்டர் வேகத்தில் வடக்குக்கு ரயில் சேவை ஆரம்பம். பெரும் வீழ்ச்சியை சந்திக்க போகும் தனியார் பேருந்துகள்.
ஜேவிபியினர் தங்களை மார்க்சிசவாதிகளாக காட்டிக்கொண்டு பௌத்த சிங்கள பேரினவாத நிகழ்ச்சி நிரலையை முன்னெடுத்து வருகின்றனர். பரபரப்பு பேச்சு. கடவுச்சீட்டுக்கான வரிசை தொடர்கிறது. நள்ளிரவு முதல் டோக்கனுக்காக மக்கள் காத்திருப்பு. பழுகாமத்தில் சாணக்கியனுக்கு அமோக வரவேற்பு. தூக்கி கொண்டாடிய பொதுமக்கள். சிறையில் இருந்து கொண்டே ஜோன்சன் வெளியிட்ட அறிவிப்பு. மகிந்தவை மறக்க மாட்டேன். மட்டக்களப்பு நீதிமன்ற வளாகத்தில் மீண்டும் பலத்த பாதுகாப்பு. தொடரும் வெடிகுண்டு அச்சுறுத்தல். நீதிமன்றக்கு இந்த நிலையா? நாடு முழுவதிலும் அமுலாகும் தேர்தல் நடைமுறை. நவம்பர் 3 தேதி விசேட தினமாக அறிவிப்பு. மீண்டும் எரிவாயு தட்டுப்பாடு. ஜனாதிபதிக்கு எதிராக குற்ற பிரேரணை. உதிய கம்மன்பில அனுரவுக்கு வைத்த ஆப்பு. குட்டி மான்களை அடித்து துரத்தவும். சுமந்திரன் பரபரப்பு அறிவிப்பு. என் மீது யாரும் ஊழல் குற்றச்சாட்டை செலுத்த முடியாது. கருணா அம்மான் அதிரடி அறிவிப்பு.